ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது புதினா துவையல். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குணங்கள் நிறைந்த புதினாவில் வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோன்னா, அதாவது சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகா, வரமிளகா, புளி கொஞ்சமாக, இது கூட கொத்தமல்லியும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் எடுத்துக்கலாம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3 வரமிளகா, 1 பச்சை மிளகாய், சின்ன நெல்லிக்காளவுக்கு புளி எடுத்துக்கலாம், ஒரே ஒரு தக்காளி போதும். இது வந்து ஆப்ஷனல் தான், ஏன்னா புளி ஆட் பண்ணால் நீங்கள் தக்காளி ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால நாட்டு தக்காளி ஆட் பண்ணாமல் நான் வந்து ஆப்பிள் தக்காளி ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையானது 1 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். அது வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இதையே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இந்த துவையல் வந்து என்னென்னா சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, பணியாரத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். நம்ம வந்து மசால் வடை செஞ்சாலும் தொட்டு சாப்பிடலாம், அதுவும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது துவையல் வந்து நம்ம அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்ற டைமுக்கு. கடலைப்பருப்பையும் உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக வறுத்துட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வறுக்கிறப்ப நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும், அதாவது உளுத்தம் பருப்பினோட வாசமும் கடலைப்பருப்பினோட வாசம் வர ஆரம்பிக்கும். பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், புளி. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு கூட கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு ரெண்டுமே சேர்ந்து வறுபடுறப்ப என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நல்லாவே பொன்னிறமாயிடும். தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை நல்லா வதக்கிட்டோம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது அதாவது 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிற புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். புதினாவை இந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம், கூடவே கருவேப்பிலை 2 ஈர்க்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை வந்து நல்லாயிருக்கும். அரைக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே உப்பு சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா தண்ணி மாதிரி ஆகிடும், அதாவது கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். நம்ம அதனால் அரைக்கிறப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும், ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டோம். இதுக்கு வந்து என்னென்னா உப்பு ஆட் பண்ணியாச்சு. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். புதினா துவையல் நம்ம அரைச்செடுத்தாச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான புதினா துவையல் ரெடி. புதினா துவையல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து என்ன, சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், சாதத்துக்கு, இட்லி, தோசை, பணியாரத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் பொருள் வளமுடன் வாழ்வார்கள், அருள் இல்லாதவரோ வாழ்க்கையின் பயனற்றவர்கள். அவர்கள் எந்த காலத்திலும் சிறந்து விளங்கவே மாட்டார்கள்.